எதுவுமே கையில இல்லாம சும்மா போய் 19 வாங்கி ஊழல் நடந்திருக்கு. இந்த பேனர் வச்சு கட்டி இந்த பேனர்ல ஊழல் நடந்திருக்குன்னு யாரும் சிரிக்க மாட்டாங்களா? அமித்ஷா மோடி எப்படியே சந்திக்கணும், நாங்க பாருங்க எல்லா மினிஸ்டரும் வந்திருக்கோம், நாங்க பாஜக கால விழுந்து கிடக்கு ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மெசேஜ் சொல்றதுக்காக சரண்டர் ஆயிட்டோம் கம்ப்ளீட்டா. 4 வருஷம் முதலமைச்சர் அப்படிங்கிறது அவருக்கு தலையில பெரிய வெயிட்டை கொடுத்துருச்சு. ஜெயலலிதா அவர்களை விட எம்ஜிஆர் அவர்களோட நான் பெரியவன். மோடி ஒவ்வொரு முறையும் இவரோட சந்திப்பதன் தவிர்த்ததற்கான அர்த்தம் என்னன்னா, அவர் கொடுத்த சைன் வந்து நீங்க வந்த ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க, பாஜக விட்டு விலகி போகிறேன்னு சொல்லி சொன்னா பாஜக கையில ஓபிஎஸ் மேலையும் சரி இபிஎஸ் மேலையும் சரி எல்லா ஊழல் ஃபைல்ஸும் இருக்கு. சசிகலாவையும் டிடிவியையும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இவங்க 4 பேரும் 4 விதமாக இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் இனியும் ஒரு ஒற்றை பிள்ளை தெரியுமா? மாலைமுரசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில நம்மோடு இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன். அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம். கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி இபிஎஸ் கவர்னரை சந்திச்சிருக்காரு. அது திமுகவை குற்றம் சாட்டுறதுக்காகவா இல்ல அதிமுகவினுடைய உட்கட்சி பூசலை சரி செய்யறதுக்காகவா? சிமாங்க, அதாவது இபிஎஸ் வந்து தனியாக போகலை, ஒரு படையே கூட்டிகிட்டு போனார். அவர் கூட சிவி சண்முகம், நிறைய அமைச்சர்கள், ஜெயக்குமார், நிறைய பேர் ஒரு படையாக போனாங்க. இப்போ போகும்பொழுது அவர் சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2-3 குற்றச்சாட்டு சொன்னார் வெளியே வந்து. ஒன்று, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நிறையா இருக்குது, நிறைய போதைப் பொருட்கள்லாம் நிறைய உபயோகத்தில் இருக்குது, அந்த அரசாங்கம் பெருசாக எதுவும் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்குலைஞ்சிருக்கு, இந்த கோவை சிலிண்டர் குண்டுவெடிப்பு அந்த மாதிரி விஷயங்கள் சொன்னார். மிக குறிப்பாக ஊழல் நிறையா எல்லா துறைகளையும் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு ஒரு உதாரணமாக அவர் சொன்னது என்னன்னு ஊரக உள்ளாட்சித்துறை, அதில் வந்து இப்போது ஒரு திட்டம் ஒன்று அறிவிச்சிருக்காங்க, நம்ம கிராம சூப்பர் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. அந்த திட்டத்திற்காக அடிக்கப்பட்ட பேனரில் வந்து 10 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருந்திருக்குன்னா, ஒரு பேனருக்கு ஊழலுக்காக ஒரு ஆளுநரை சந்தித்து ஒரு புகார் கொடுக்குறாரா? ஏன்னா நமக்கு ஏற்கனவே தெரியும், சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்காக ஏற்கனவே ஒரு புகார் கொடுத்துருக்காரு, போதைப் பொருட்காக ஏற்கனவே புகார் கொடுத்துருக்காரு. அதற்கு ஒரு படையே திரட்டிக்கிட்டு போய் அவ்வளோ பெரிய சீரியஸான இஷ்யூவாக, பயங்கரமான ஊழலா அப்படின்னு பார்க்கும் பொழுது முதல்ல அது குறித்து பேசுவோம். ஏன்னா ஊழல் நடந்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதில் என்னென்னா, ஒரே ஒரு ஊர் மட்டும்தான் செய்திகள் அடிபடுது. தஞ்சாவூரில் இருக்கிற வளப்பன்காடு அப்படிங்கிற ஒரு ஊரில் அந்த ஊராட்சி தலைவர்கள், ஊராட்சி மன்றத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 395 ரூபாய்க்கு வர வேண்டிய பேனருக்கு 7000+ பில்லு போட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு இடத்துல மட்டும் குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறாங்க. அதுவும் ஒரு சில ஊடகத்தில் மட்டும் பதிவு பண்ணுறாங்க. அதுவே உண்மையா பொய்யா அப்படின்னு பார்க்கும்பொழுது, அதற்கு அடுத்ததாக இதற்கு பதில் பேசிய அமுதா ஐஏஎஸ் அந்த துறையை சார்ந்த முதன்மைச்சர் அவங்க சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த திட்டம் வந்து ஆகஸ்ட் 15 தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, திடக்கழிவு மேலாண்மை, இந்த கிராமப்புறத்தை இந்த ஊராட்சியை சிறப்பாக மாற்றுவதற்கு என்னென்ன செய்யணுமோ அதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம், அக்டோபர் 2 வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். அதற்கு பேனர் வந்து நாங்கள் அடித்து கொடுக்கல. நீங்கள் ஊழல்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஒரு தமிழக அரசாங்கம், தமிழக அரசு தமிழகத்திற்கு முழுக்க பேனர் அடித்து கொடுக்குறாங்க, அதில் ஒரு ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னால் சரி, ஒரே ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது அந்தந்த ஊராட்சியில் இருக்கிற ஊராட்சி தலைவர்கள், ஊராட்சி செயலாளர்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இப்போ சின்ன ஊராட்சி இருக்கு, 12,000+ ஊராட்சி இருக்குன்னா, அந்த ஊராட்சியில் இருக்கிற கிராம தலைவரும் துணைத்தலைவர் அவங்களாம் சேர்ந்து இப்போ இந்த மாதிரி பேனர் அடிக்கலாம், இந்த கடையில் போய் அடிக்கலாம்ட்டு சின்னதாக ஒரு பேனர் அடிச்சு அதுக்கு 2-3 சைஸஸ்லாம் சொல்லி வச்சிருக்காங்க. அப்போ அவ்வளோதான் நடந்தது. அப்போ முதல்ல ஒட்டு மொத்தமாக தமிழக அளவில் ஊழல் என்பது உண்மையான்னு கேட்டிங்கன்னா பொய், அது நடப்பதற்கான வாய்ப்புகளே முதல்ல இல்லை. ஏதாவது ஊர்களில் சில கிராம பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஈடுபட்டிருக்கலாமா, ஈடுபட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை உடனே சொல்கிறாங்கன்னா, விசாரித்து நாங்கள் இந்த மாதிரி தவறு நடந்தால் நாங்கள் நடவடிக்கை எடுத்துகிறோம்னு சொல்லிச்சுறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இது ஊழல் பிரச்சனை அல்ல அப்படிங்கிறது என்னோடய முதல் பாரு. அப்போ எதுக்காக போனாங்க அப்படின்னா, இன்றைக்கி அதிமுக நிலைமை என்னங்கிறது தெரியும். ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி, இன்னொரு ஓபிஎஸ் தொடர்ச்சியாக அந்த பிரச்சனை போய்கொண்டே இருக்கிறதுங்கிறது தெரியும். எடப்பாடி பழனிசாமி தரப்பாக இருக்கட்டும், இல்லை ஓபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும், அமித்ஷா மோடியை எப்படியே சந்திக்கணும், சந்தித்தா தான் நமக்கு பிரச்சனை தீரும். அவங்களுடைய காலில் விழுந்தாது நம்ம ஒவ்வொரு முறையும் மோடி அவர்கள் இங்கே வரும்பொழுதும் அமைச்சர்கள் வரும்பொழுதும் எப்படியாவது சந்திச்சு இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிட மாட்டாங்களான்ட்டு தவம் கிடக்கிறாங்க. ஏர்போர்ட்டுக்கு போகிறாங்க, அவங்க அங்கேயும் பூங்கத்தை தான் கொடுக்க முடியுது, தவிர நீங்கள் வந்து மோடி சந்திக்க முடியல, அமித்ஷா சந்திக்க முடியல. நீங்கள் அமித்ஷாவர்கள் வந்த விழாவில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சீட்டு ஒதுக்கப்படுகிறது, இபிஎஸ் அந்த விழாவுக்கு கூட போகல. அப்போ தொடர்ச்சியாக இது புறக்கணிக்கப்பட்டு இருக்குன்னா, நீங்கள் மத்தியில் இருக்கிற இவர்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும், இல்லை நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கோம், நாங்கள் உங்களை மீறி போக மாட்டோம், எங்களுக்கு உங்களுடைய தயவு தேவை அப்படிங்கிற செய்தியை கொண்டு போகக்கூடிய இடத்தில் இருப்பவர் இங்கே இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவி. அந்த செயலை செய்வதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமி அங்கே போனார். இது முழுக்க முழுக்க தங்களோட உட்கட்சி பூசலை தீர்த்து வைக்கிறதுக்கும், நாங்கள் உங்கள் பக்கம்தான் இருக்கோம், இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு அடிமையாகத்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்வதற்காக போன ஒரு ஏற்பாடு தான் நான் பார்க்குறேன்.
இப்போ தமிழக அரசுக்கும் ஆளுநருக்கும் ஒரு மோதல் இருக்கு, அதை இபிஎஸ் வந்து தனக்கு சாதகமா பயன்படுத்திக்க பாக்குறாரா? இது தமிழக அரசு மட்டும் சொல்ல முடியாதுங்க. நீங்க வந்து பாஜக ஆளாத பல்வேறு மாநிலங்களில் இது மோதல் போக்கு தொடருதுன்னு பாக்குறோம். இங்க தெலுங்கானால தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் சந்திரசேகர ராவுக்கும் ஒரு மோதல் நடக்குது அப்படிங்கறத பாக்குறோம். இங்க தமிழ்நாட்டில் ஆர் என் ரவியோட முன்னாடி வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஜெகதீப் சொக்கர் இருக்கும்போது அவர்கள் கூட மோதல் அப்படிங்கிற பாக்குறோம். நீங்க அதே மாதிரி சிவசேனா அரசாங்கம் இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆளுநரோட மோதல் பாக்குறோம். இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்த நான் பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ஸில் இவங்க செய்ய முறை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேரல் கவர்மெண்ட் நம்ம நடத்துவோம். அதாவது பாஜகவோட திட்டம் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒன்று, அங்கே வந்து மக்களை சந்தித்து ஓட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஓட்டு வாங்குறதுக்கு நமக்கு ஸ்கோப்பே இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம், சின்ன கட்சிகள் ஏதாவது இருந்தால் சின்ன கட்சியோட கூட்டணி வைக்கலாம். அந்த கூட்டணி வச்சு நம்ம வந்து அதில் ஆட்சி அமைக்க முடியுமா, எதிர்கட்சியாக முடியுமா முதல் முயற்சி பண்ணுறாங்க. அது நடக்கலையா, அந்த கட்சி ஏற்கனவே இருக்கிற அரசாங்கத்தில் இருக்கிற எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி விலைக்கு பேசி அவங்கள ஒரு பக்கம் கொண்டு வந்து இதன் மூலமாக ஆட்சியை கலைத்து ஒரு ஆட்சியை உருவாக்கலாமா, அது இரண்டாவது முறை, இரண்டாவது திட்டம். மூன்றாவதாக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே கண்டிப்பாக இந்த தமிழ்நாடு மாதிரியோ கேரளா மாதிரியான ஊர்களில் நிச்சயமாக நீங்கள் ஆட்சி அமைக்கவே முடியாது, இல்லை உங்களுக்கு துணையாக போகின்ற அதிமுகவோ இல்லை மற்றவர்களால் மூலியமாக கூட உங்களை ஆட்சி அமைக்க முடியாதுன்னா, நாங்கள் அங்கே கவர்னரை அனுப்பிச்சு ஒரு பேரல் கவர்மெண்ட்டை பேரல் கவர்மெண்ட் நடத்துகிறோம், நீங்கள் அதன் மூலியமாக ஒரு கவர்மெண்ட்டே செயல்படாத விடம் வண்ணம் பண்ணிடுவோம் நாங்கள். இன்றைக்கி வந்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போ ஆளுநர் அவர்கள் தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றது எல்லாமே தமிழக மக்களுக்கு ஏதாவது நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களா? திருவள்ளுவர் பற்றி பேசுகிறாரு, சனாதனம் குறித்து பேசுகிறாரு, தொடர்ச்சியாக அவர் பேசுகிற விஷயங்கள் ஏதாவது இவர் பேசுகிறனால தமிழக மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தில் பெரிய மாற்றம் ஏற்பட போகுது, உண்மையிலே மக்கள் நலத்திட்ட பணிகள் குறித்து பேசுகிறாருன்னா உண்மையிலே வரவேற்கலாம். இவர் பேசுகிறது எல்லாமே திமுக டிஸ்டர்ப் பண்ணுங்கள், ஆள்கின்ற அரசாங்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுங்கள், இதவே நோக்கமாக வச்சு பேசிகிட்டு இருக்கார். இப்போ இங்கே கோவையில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு ஏதோ ஒரு அரசியல்வாதி மாதிரி என்ன பேசுகிறாரு, நான்கு நாட்கள் தாமதம் தேவையற்றதுன்னு சொல்லி சொல்கிறார். ஒரு ஆளுநராக நீங்கள் என்ன பண்ணலாம், முதலமைச்சர் கூப்பிட்டு பேசலாம், டிஜிபி கூப்பிட்டு பேசலாம், என்னங்க நடந்துச்சு என்ன விசாரிக்கலாம், அதெல்லாம் கேட்கலாம், இன்டர்னலாக நீங்கள் பேசலாம். வெளிப்படையான ஒரு அறிக்கையில் வந்து நான்கு நாட்கள் தாமதம் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆளுநர் அல்ல அரசியல்வாதி. இது தொடர்ச்சியாக இந்த மோதல் போக்க திமுக வந்து வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்குறாங்க. முதல்ல என்ன பண்ணுறாங்க, போன வருஷம் டீ பார்ட்டியை புறக்கணிக்கிறாங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு எதிராக இருக்கோம், நீங்கள் நீட்டுக்கு எதிராக இருக்கீங்க, நீங்கள் வந்து பல்வேறு மக்கள் நாங்கள் கொடுக்குற அனுப்புகிற பல சட்டங்களை வந்து நீங்கள் ஹோல்டில் போட்டு வைக்கிறீங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பல விஷயங்களை நீங்கள் ஹோல்டில் போட்டு வைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குது. அடுத்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாற்றி பார்க்குறாங்க, இல்லை நம்ம டீ பார்ட்டிலாம் புறக்கணிக்க வேண்டாம், நம்ம வந்து ஒரு சாஃப்டான ஸ்டாண்ட் எடுத்து பார்க்கலான்ட்டு. ஆனால் இது வந்து ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது. தொடர்ச்சியாகவே ஆளுநர் ரொம்ப தெளிவாக இருக்கார், நம்ம அனுப்பப்பட்டதன் நோக்கம் இல்லை பாஜகவின் நோக்கம் என்னவோ அதை செயல்படுத்த தான் நாம் இங்கே இருக்கிறோமே தவிர நாம் மற்ற விஷயங்களுக்கு மக்களுக்காகவோ இல்லை மக்கள் நலத்திட்ட பணிகளுக்காகவோ நம்ம இல்லை என்பதை எல்லா ஆளுநரும் சொல்லிட்டு நான் பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் எல்லாமே சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த போக்கு தொடர்ந்து தான் நான் பார்க்குறேன். ஏற்கனவே திமுக அதிமுக மேலே ஒரு குற்றம் சாட்டியிருக்காங்க, இப்போ அதிமுக திமுக மேலே ஒரு குற்றம் சாட்டினா அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்? இல்லைங்க, அதிமுக என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து திமுகவிற்கும் அதிமுக மிகப்பெரிய வித்தியாசம் நினைக்கிறாங்க. ரெண்டுமே திராவிட கட்சிகளாக இருந்தால் கூட அந்த மாநில உரிமை அப்படிங்கிற விஷயம் பேசும்பொழுது அவங்க நிறைய முரண்படுறாங்க. ஏன்னா திமுக பல நேரங்களில் வந்து அதிமுக இப்போ நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் இங்கே இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பிரச்சனை வந்தால் அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் பக்கம் நின்றுருக்காங்க. திமுக ஒரு மாநில உரிமை தான் எங்களுக்கு பிரதானம், எங்களுக்கு வந்து ஸ்டேட் ரைட்ஸ் தான் முக்கியம், ஃபெடரல் ரைட்ஸ் தான் முக்கியம்னு நிற்கிறாங்க. ஆனால் அதிமுக அதை புரிஞ்சுக்காமல் தொடர்ச்சியாக அதை எடப்பாடி பழனிசாமி இருக்கலாம், இல்லை அதிமுக யாராக இருந்தாலும் நாங்கள் வந்து பாஜகவிற்கு தான் கட்டுப்படுவோம், நாங்கள் வந்து ஸ்டேட் ரைட்ஸ் பற்றியெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை, எந்த விதமான அக்கறையும் இல்லை. நீங்கள் அதனால தான் இப்போது மூன்று வருஷத்தில் தேர்தல் வந்துடும், மூன்று வருஷத்தில் தேர்தல் வந்துடும், அந்த மூன்று வருஷம் தேர்தல் வந்த பிறகு அதிலையும் அதிமுக தான் அபரிதமான வெற்றி பெறும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன சொன்னாங்க, நீங்கள் தேர்தலுக்கு முன்னாடி 2021 தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்கள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாது, நாங்கள் ஜோசியம் பார்த்துருவோம், பாஜக மாதிரியே அதே நிலைப்பாடு பேசுகிறாங்கன்னா ஜோசியம் பார்த்துருவோம், ஜாபகம் பார்த்துடும், அவர் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னாங்க. அவர் வந்த பிறகு என்ன சொல்கிறாங்க, இது வந்து இத்தனை அமாவாசை கூட அந்த கட்சி நிலைக்காது, இந்த ஆட்சி நிலைக்காது. நான் எப்படி பார்க்குறேன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக நிச்சயமாக திமுக செயல்பட்டது. நீங்கள் எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டார், அது சிறப்பாக செயல்பட்ட காரணத்தினால்தான் அவர்களுக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சிக்கான வாய்ப்பு கிடைத்தது, அதை செஞ்சிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியோ இல்லையோ அப்படிங்கிறதா எனக்கு பெரிய குறைபாடு. தமிழகத்தில் வந்து மக்களுக்கு நிச்சயமாக பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது, அது குறித்தெல்லாம் எங்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை. நாங்கள் வந்து கவர்னரை சந்திக்கிறது இல்லை வந்து நாங்கள் எங்களோட ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை யார் தீர்த்து வைக்கிறது, அதில் தான் பிரதானமான நோக்கம் இருக்குமே ஒழிய எங்களுக்கு மக்களுக்கு எந்தெந்த சிக்கல்கள் வருது அதை பற்றிலாம் எங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லைங்க தான் காமிச்சிட்ருக்காங்க. அதாவது இன்றைக்கி நிறைய இப்போ இபிஎஸ் தரப்பில் அறிக்கைகள் வருது, அந்த அறிக்கைகள் கூட எனக்கு ரொம்ப ஒரு எதிர்கட்சி தலைவர்லேருந்து வர அறிக்கையான்னு பல கேள்விகள் எனக்கு இருக்கிறது. இப்போ இந்த பிரச்சனையை பாருங்களேன், ஊழல் எல்லா துறைகளும் ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்கிறீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணும், இந்த துறையில் இந்த வேளாண் துறையில் இந்த ஊழல் நடந்திருக்கு, இந்த மருத்துவத்துறையில் இந்த ஊழல் நடந்திருக்கு, கல்வித்துறையில் இந்த ஊழல், உயர்கல்வித்துறையில் இது அப்படிங்கிறதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறையில் இதுங்கிற சொன்னீங்கன்னா ஓகே இவர் கரெக்டாக வந்து அரசியல் பண்ணுறாருப்பா, இவர் வந்து உண்மையிலே ஒரு ரெக்கார்டோடு வராருன்னு. எதுவுமே கையில் இல்லாமல் சும்மா போய் 19 இங்கே ஊழல் நடந்திருக்கு, நீங்கள் பாருங்கள் சும்மா ஒரு பேனரை விரிச்சு காட்டுறார், இந்த பேனர் விரிச்சு காட்டி இந்த பேனரில் ஊழல் நடந்திருக்குன்னு யாரும் சிரிக்க மாட்டாங்களா? மக்கள் வந்து கீழே பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சியாக அதிமுக சரியாக செயல்படுகிறதா? சரியாக செயல்பட நிச்சயம் வாய்ப்பு கொடுப்பாங்க, ஆனால் துரதிருஷ்டவசமாக அதிமுக அந்த வேலையை செய்யவே இல்லை.
அவங்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் சரி சட்டமன்றத்துக்கு வெளியேயும் சரி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதம் இந்த ரைடு வந்து அந்த ரைடுக்கு பயம், அப்புறம் வந்து கொடநாடு வழக்கு என்னாகுமோன்னு சம்மந்தமே இல்லாமல் அதை குறித்து பேசினாங்க. ஒவ்வொரு முறையும் அவர்கள் வெளிநடப்பு செய்ததாக இருக்கட்டும் இல்லை இந்த போராட்டமாக இருக்கட்டும், எல்லாமே தங்களுடைய சுய தேவைக்காக தங்களுடைய சுயத்திற்காக மட்டுமே செய்கிறார்கள். மக்களுக்கான தேவைகளுக்காக அதிமுக போராடி ரொம்ப காலமாச்சு. நீங்கள் வந்து நாங்கள் இந்த விலைவாசி உயர்வுக்காக நாங்கள் போராட்டம், நீங்கள் அதில் கூட சரியான திட்டமிடுதல் இல்லை, ஏனதானோங்கிற ஒரு போக்கு இருக்குது, அறிக்கைகள் சரியாக வருவதே கிடையாது, ஒட்டுமொத்தமாக ஒரு எதிர்கட்சியே இல்லாத நிலை தான் இன்றைக்கி இருக்குது நான் பார்க்குறேன். இந்த ஊழல் குறித்துலாம் நீங்கள் இது வந்து எல்லாம் சிரிக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்குது. இது ஒட்டுமொத்தமாக தமிழக அளவில் இது ஊழல் நடந்திருந்தால் மக்கள் இன்றைக்கி கவனிச்சிருப்பாங்க, ஆமாம் பெரிய ஊழல் பண்ணுறாங்க, திமுக பேனர்லேயும் கூட ஊழல் பண்ணுறாங்களேன்ட்டு இன்றைக்கி பெருசாக பேச்சே வரல. ஏன்னா இது ஊராட்சி, ஒவ்வொரு ஊராட்சியிலையும் நடக்கின்ற தனிப்பட்ட ஒரு திட்டம். இந்த திட்டத்தில் ஊழல் நடப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அந்தந்த ஊரில் இருக்கிறதே ஒழிய ஒட்டுமொத்தமாக தமிழக அரசால் செய்யவே முடியாதுங்கிறது நீங்கள் பார்க்குறோம். அப்போ அதை வந்து தொடர்ச்சியாக இவங்க வந்து நீங்கள் சும்மா குற்றச்சாட்டு சொல்லிகிட்டே இருக்கலாம், திமுக மேலே குற்றச்சாட்டு சொல்லலாம், அது நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் ஆக்கப்பூர்வமாக இருக்கா உண்மையிலே அதில் வந்து ஏதாவது ஸ்டஃப் இருக்கான்னு மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க, அது தொடர்ச்சியாக மிஸ் பண்ணுறதை நான் பார்க்குறேன். அப்படின்னா எதுக்காக இதை இபிஎஸ் கையில் எடுத்தார், இதுக்கான பின்னணி என்ன சார்? எனக்கு ஒரே ஒன்று தாங்க, அதாவது இன்றைக்கி நான் முன்னாடி சொன்ன முதல்ல சொன்னது அவங்களுக்கு வந்து பாஜகவோட ஒரு சுமூகமான உறவு வேணும். இபிஎஸ் என்ன நினச்சாருன்னா இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் பிரச்சனை வரும்போது, பொதுக்குழு பிரச்சனை வரும்போது அவர் கிட்டத்தட்ட சர்வாதிகமாக தான் நினச்சிட்டார். இன்னும் சொல்லப்போனால் ஜெயலலிதா அவர்களோட எம்ஜிஆர் அவர்களோட நான் பெரியவன், என்ன நினச்சா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த 4 வருஷம் முதலமைச்சர் அப்படிங்கிறது அவருக்கு தலையில் பெரிய வெயிட்டை கொடுத்துருச்சு. பரவாயில்ல நான் என்ன சொன்னாலும் எல்லோரும் கேட்பாங்க போல இருக்குன்னு ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்துட்டார். அவருக்கு அந்த கொஞ்சம் ஜாதி பலம், அந்த கொங்கு மண்டலத்தில் ஒரு பலம்லாம் பார்க்கும்பொழுது அவருக்கு பெரிய ஒரு சர்வாதிகாரத்தை நினச்சிட்டார். அதனால தான் என்ன முடிவு எடுக்கிறாரு, இனிமேல் ஓபிஎஸ் தேவையில்லை. அவர் எப்படி பார்க்குறாரு, 2026 மறுபடியும் ஓபிஎஸ்ஸாக இபிஎஸ்ஸாக முதலமைச்சர் பதவிக்கு யாருங்கிற போட்டியெலாம் எனக்கு தேவையில்லை. அது இல்லாமல் அந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த மக்களவைக்கு மாநிலங்களுக்கு யார் அனுப்புறதுன்னு பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் தர்மார் ஓபிஎஸ் அனுப்புறாரு, இன்னொரு பக்கம் சிவி சண்முகத்தை அனுப்பும் பொழுது அவருக்கு என்ன வந்து 50-50 நீங்கள் வர்றீங்க, அந்த 50-50 எனக்கு உடன்பாடு இல்லை, நான் தான் பெரியவன், நான் முதலமைச்சராக இருந்தாலும் நான் தான் பெரியவன், கட்சியோட இரண்டாவது நிலையில் இருந்தாலும் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டிலேயே இபிஎஸ் இருக்கார். அதனால தான் என்ன பண்ணுறாரு, கட்டம் கட்டி நீங்கள் ஓபிஎஸ் காலி பண்ணுறக்கான எல்லா வேலைகளையும் பண்ணார் அப்படிங்கிற பக்கம் அதுலேயே அவர் தொடர்ச்சியாக இருந்துகிட்ருக்கார். அவர் வந்து நான் தான் நம்பர் ஒன், நான் தான் நம்பர் ஒன் இருக்கார். இப்போது அந்த நம்பர் ஒன் அப்படிங்கிறது அவர் என்ன நினச்சாருனா, நீங்கள் ஒரு தடவை நீங்கள் மோடி அவர்களை தேர்தலுக்கு முன்னாடி சந்திக்கும் பொழுது சசிகலா வேணுமா வேண்டாமான்னு ஒரு பெரிய பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்தது, அமித்ஷா அவர்களால் கூட வந்தார். அப்போ இபிஎஸ்ஸால் கன்வின்ஸ் பண்ண முடியல, சசிகலா அவர்களால் நமக்கு ஓட்டு வங்கியெல்லாம் பெருசாக இல்லை, நெகட்டிவ் ஓட்டு வங்கியாக தான் இருக்கும், அவங்க இல்லாமலே நம்ம ஜெயிச்சிடலான்ட்டு சொன்னார். அதை வந்து பாஜகவும் நம்பினாங்க. ஆனால் இன்றைக்கி பாஜக எப்படி பார்க்குறாங்கன்னா, சசிகலா இல்லை, தினகரன் இல்லை, நீங்கள் ஓபிஎஸ்ஸும் இல்லைன்னா தென் மாவட்டங்களில் நிச்சயமாக ஒரு வீழ்ச்சியை சந்திப்பீங்க, ஏற்கனவே ஒரு வீழ்ச்சி இருக்குது. அப்போ அந்த வீழ்ச்சியை சந்திச்சிங்கன்னா அடுத்து நடக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வந்து உங்களோட கூட்டணியில் இருக்கோன்னா நாங்கள் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும்? பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 40 சீட்டு வந்து எதிர்பார்க்கலாம், ஒரு 2-3 சீட்டாவது வருமா அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. அந்த 2-3 சீட்டு வர்றதுக்கு கூட நாங்கள் வந்து இரட்டை இலையை நம்பியிருக்கிறாங்க. அப்போ அந்த இரட்டை இலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இருவரும் இப்படி முட்டி மோதிக்கிட்டிங்கன்னா நாங்கள் எப்படி வந்து இங்கே நாடாளுமன்ற சீட்டு ஜெயிக்கிறது? எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற சீட் நாங்களும் ஜெயிக்க முடியாது, நீங்களும் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறோம். அப்போ நீங்கள் இருவரும் நிச்சயமாக ஒற்றுமையாக சேர்ந்து வரணுங்கிறதா மோடி ஒவ்வொரு முறையும் இவர்களை சந்திப்பதன் தவிர்த்ததற்கான அர்த்தம் என்னென்னா, அவர் கொடுத்த சைன் வந்து நீங்கள் வந்தால் ரெண்டு பேர் சேர்ந்து வாங்க, நான் அவங்களை மீட் பண்ணுறேன், இல்லாட்டி நான் மீட் பண்ண மாட்டேன். அமித்ஷா சொல்லிட்டார், இல்லை நீங்கள் ரெண்டு பேர் என்றைக்கு சேரீங்களோ அன்றைக்கி வாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இரட்டை வேணும், ரெட்டலை வேணும்னா அந்த நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான். இன்றைக்கி இது என்னன்னு கேட்டிங்கன்னா, போக போக இது எலெக்ஷனை ஒட்டி போகும்பொழுது இது முழுக்க முழுக்க தேர்தல் ஆணையத்தோட முடிவாக போயிடும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் மகாராஷ்டிராவில் சிவசேனாவுக்கு, அதாவது இவங்களோட ஃபேக்ஷனுக்கு அதிகமான ஆட்கள் இருந்தால் கூட நீங்கள் சின்னத்தை முடக்கி வேறு புது சின்னம் கொடுக்குறாங்க. பாஜகவோட கூட இருக்கிறவங்களுக்கே அந்த நிலைமை வரும்பொழுது பாஜக விட்டு விலகி போகிறேன்னு சொன்னால் அதிமுக கண்டிப்பாக காலி பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டு பேருக்கும் சின்னம் கிடையாது, நீங்கள் தனித்தனி நின்றுக்கிறேன், நான் தனியாக நின்றுக்கிறேன். எப்படி உள்ளாட்சி தேர்தல் நாங்கள் தனியாக எங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்த்தோமோ அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் எங்கள் ஸ்ட்ரென்த்தை பார்க்குறோம். இதை நாங்கள் வச்சு 2026 நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டிற்கும் பாஜக போக தயாராக இருப்பார்கள். அப்போ அதை வந்து இன்றைக்கி இவர் புரிந்து கொள்ள, இன்றைக்கி என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறாரு. நீ ஓபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாரு, நமக்கான ஸ்ட்ரென்த்தும் குறைஞ்சிட்டே போகுது. அப்போ இது ஒரு பிரச்சனையை முற்றுப்புள்ளி கொண்டு வரணும்னா நம்ம வந்து மோடி அமித்ஷாவை பார்க்கணும். மோடி அமித்ஷாவை பார்க்கணுன்னா நமக்கு அதற்கான வழி என்பது ஒன்றே ஒன்று தான், ஆளுநரை பார்க்குறது தான். ஆளுநர்களிடம் பார்த்து அவரிடம் மூலம் தூது அனுப்பி நாங்கள் ரெடியாக இருக்கோம், ஏதாவது எல்லா எல்லா பிரச்சனையும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், நாங்கள் பாருங்கள் எல்லா மினிஸ்டரும் வந்திருக்கோம், நாங்கள் பாஜக காலில் விழுந்து கிடக்கு ரெடியாக இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை சொல்கிறதுக்காக சரண்டர் ஆகிட்டோம், கம்ப்ளீட்டாக நாங்கள் சரண்டர் தான் இருக்கும் அப்படிங்கிற மெசேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி பார்க்குறாரு, அவ்வளோதான் நான் பார்க்குறேன். கூடுதல் ஆதாரங்களை பாஜகவுக்கு சார்பாக கொடுத்தா அதில் பலம் கிடைக்கும் அப்படின்னு இபிஎஸ் நினைக்கிறாரா? இல்லை இந்த வழக்கில் இந்த ஊழல் இதில் சொல்கிறீங்களா? ஆமாம் சார். இல்லைங்க கூடுதல் ஆதாரம், இப்போ அதாவது நீங்கள் பாஜக அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே வந்து ஒரு துறையில் ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல நேரங்களில் அவர் எடுத்து சொல்கிறார். நீங்கள் அதிலே வந்து எந்த அளவுக்கு அத்தன்டிக்காக இருக்குங்கிறது பெரிய கேள்வியாக இருக்குது. அவர் பல நேரங்களில் எக்ஸல் சீட்டை தூக்கி பார்த்துட்டு திஸ் த ப்ரூஃப்னு சொல்லி சொல்கிறார், அது யார் வேணாலும் உருவாக்க முடியும். அத்தன்டிக்காக இந்த இடத்துல இந்த ஊழல் இப்போ தொடர்ச்சியாக எல்லாருமே நான் ஊழல் நான் என்ன சொல்கிறேன்னா அதுக்காக ஊழல் நடக்காமலே இல்லைன்னு சொல்ல மாட்டேன்.
ஊழல் நடந்திருக்குன்னா நீங்கள் அதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் என்ன கொண்டு வந்திருக்கீங்க? இன்றைக்கி அண்ணாமலையால் அந்த ப்ரூஃபை எவிடன்ஸ் எடுக்க முடியுமானு நிச்சயமாக எடுக்க முடியும். ஏன்னா பாஜக சார்பாகத்தான் இன்றைக்கி ஆளுநர் ஆர் என் ரவி மூலம் செயல்பட்டார். அப்போ அவர் மூலியமாகவே பல துறைகள் என்ன என்ன ஊழல் நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத எடுக்கக்கூடிய சூழலில் தான் இருக்காங்க. அப்போ இவங்களால் இந்தந்த துறையில் ஊழல் நடக்குது அப்படின்னு ஸ்ட்ராங்காக எவிடன்ஸை இவர்களாலே எடுக்க முடியும். இதை எடுத்து பாஜக அண்ணாமலை காண்பிக்கலாம், இல்லை வந்து இபிஎஸ் மூலமாக அதை வெளிக்கொண்டுலாம் நிச்சயமாக கொண்டு வரலாம். ஆனால் அவர்கள் வந்து அதில் எந்தளவு அக்கறை காட்டுறாங்கிறது ஒன்று, உண்மையிலேயே இந்த எந்தெந்த துறைகளை ஊழல் நடக்குதுங்கிறது ரெண்டாவது. இப்போ திமுக வந்து ஊழல் செஞ்சுருக்காங்க, ஏற்கனவே பல பேர் மேலே குற்றச்சாட்டு இருக்குது. இன்றைக்கி செந்தில் பாலாஜி இங்கே இருந்தாலும் செந்தில் பாலாஜி மேலே பல குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் வந்து நடவடிக்கை எடுப்போம், நாங்கள் வந்து ஊழல் இல்லாமல் பார்த்துக்குவோம். நீங்கள் வந்து போன வாட்டி இந்த பொங்கல் பரிசில் நடக்கும் பொழுதே நீங்கள் நடவடிக்கைலாம் கொஞ்சம் எடுத்தாங்கிறத பார்க்குறோம். அந்த துறை ரீதியாக நடவடிக்கைலாம் எடுத்தாங்க. நீங்கள் அதற்கு ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும்னா, ஒரு எதிர்கட்சியாக சொல்கிறவர்கள் வந்து இந்த ஆதார் இப்போ கூடுதல் ஆதாரங்கள் கேட்டீங்க, ஆதாரமே இல்லாமல் இன்றைக்கி ஒரு புகாரை சொல்லிட்டு இருக்காரு. நீ சின்ன ஒரு ஊரில் நடந்ததை வச்சுக்கிட்டு நான் போகிற போக்கில் நான் சொல்வேன், நான் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க எல்லா துறையிலையும் ஊழல் நடக்குதுன்னு சொல்லி சொன்னால் மக்கள் சிரிப்பாங்க. நீங்கள் இருந்தால் தான் சொல்கிறேன், ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் அறிக்கை கொடுத்ததாக இருக்கட்டும், இல்லை வந்து ஊழல் பட்டியல் கொடுக்கறதாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிரே தலைவராக இருக்கும் பொழுது அவர் பட்டியல் எடுத்துகிட்டு போனார், பன்வாரிலால் புரோஹித்தை கொடுத்தார், இந்த அமைச்சர்கள் இந்த ஊழலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பட்டியல் கொடுத்தார். அது பப்ளிக் டொமைனில் இன்னுமே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் தயார் பண்ணுங்கள், இந்தந்த துறை அமைச்சர்கள் இந்த ஊழல் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பண்ணுங்கள். அது பண்ணிங்கன்னா மக்கள் வரவேற்பாங்க. அதை விடுத்துட்டு நீங்கள் வந்து இல்லாத ஆதாரங்களை கொண்டு போனால் அதை மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு கேட்குறேன். ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்களை நிரந்தரமாக நீக்கணும் அப்படின்னு இபிஎஸ் நினச்சிட்டு இருக்காரு, அது இப்போ எப்படி இருக்குது? இல்லைங்க, ஓபி இப்போ கொஞ்சம் சாஃப்டோன் தான். இப்போ முதல்ல வந்து ரொம்ப கடுமை கட்டாங்க, இப்போ கொஞ்சம் சாஃப்டோன் எடுக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் தொலைக்காட்சிகளை பேசுகிற அவர்கள் சார்பாக பேசுகிறவர்கள் கூட இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஐயோ இல்லை இபிஎஸ்ஐ ரொம்ப அட்டாக் பண்ணி பேசாத ஒரு மோடுக்கு போகிறாங்க. நான் முதல்லேருந்து நான் சொல்லிட்டு இருக்குது, நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லை இபிஎஸ் ஓபிஎஸ் இனிமேல் இணைவதற்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, இணைவதற்கான வாய்ப்புகள் வரும். பாஜக மேலேருந்து நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து தான் வரணும், சேர்ந்து வந்தால் தான் உங்களுக்கு சின்னம், சேர்ந்து வந்தால் தான் நீங்கள் நிற்க முடியும்னு சொல்லி சொன்னால், அதே நேரத்தில் பாஜக கையில் ஓபிஎஸ் மேலேயும் சரி இபிஎஸ் மேலேயும் சரி எல்லா ஊழல் ஃபைல்ஸும் இருக்குது. அப்போ அதை வச்சு ஏன்னா நீங்கள் 2019 எதற்காக பாஜக அதிமுக கூட்டணி தேவை ஏற்பட்டதுன்னா இவங்க மேலே இருக்கிற ஊழல் பட்டியல் தான். அவங்க மடியிலலாம் கணம் இருக்குது, அதே கணம் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. விஜயபாஸ்கர் மேலே கூட நீங்கள் குட்கா புகார் இருக்கு, எல்லா அமைச்சர்கள் மேலேயும் நீங்கள் ஒரு பக்கம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை செய்கிறதுங்கிறது ஒன்று, நீங்கள் மத்திய புலனாய்வுத்துறை வந்து எவ்வளோ வச்சுருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். அப்போ அப்படி இருக்கிற காரணத்தினால நிச்சயமாக இவங்க வந்து கொஞ்சம் சாஃப்டோன் எடுப்பாங்க, சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் சேர்ந்து தான் அவர்கள். ஏன்னா இவங்களுக்கான பொது நோக்கம் என்பது மக்கள் சேவைங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த பொது நோக்கம் என்பது மக்கள் இன்னும் கொஞ்சம் வாரி சுருட்டலாம் அப்படிங்கிற நோக்கம் இன்றைக்கி எல்லா அரசியல் கட்சிகளும் சொல்லணும், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அந்த ஒரு நோக்கம் இருக்கிற காரணத்தினால அதெல்லாம் பெருசாக நான் உங்களை தப்பாக பேசிட்டீங்க மோசமாக பேசிட்டீங்க அதெல்லாம் தொடச்சி போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து தேர்தலில் நீங்கள் இருவரும் ஒன்றாக இணைய வேண்டும்ங்கிற கட்டாயம் ஏற்பட்டால் இணைவார்கள் அவர்கள். ஓபிஎஸ் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ சசிகலாவையும் டிடிவியையும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? இல்லைங்க, அதான் சொல்கிறேன், நீங்கள் வந்து பாஜக தான் முடிவு பண்ணுவாங்க. நீங்கள் வந்து இன்றைக்கி இந்த நாலு பேரும் வெவ்வேறு ஃபேக்ஷனாக ஒர்க் பண்ணாலும், ஓபிஎஸ் இபிஎஸ் டிடிவி தினகரன் இவங்க நாலு பேரும் நான்கு விதமாக இருந்தாலும் இவர்கள் எல்லாரும் இனியும் ஒரு ஒற்றை பிள்ளை தெரியுமா, எல்லாருமே நாங்கள் நாலு பேரும் பாஜக காலைல விழுகிறதுக்கு ரெடி. இன்றைக்கி தினகரன் காத்துக்கிட்டே இருக்கார், இன்றைக்கி என்ன சொல்கிறார், முன்னாடி தான் பாஜக சரியில்லை, இன்றைக்கி பாஜக ரொம்ப பிரமாதமாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பேட்டி கொடுக்குறாரு. சசிகலா என்ன சொல்கிறாங்க, மோடி மாதிரி ஒரு சிறந்த பிரதமரே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்கன்னா, இந்த விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்கிய பிறகு அதை வரவேற்று ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க, மோடியை புகழ்ந்து கொடுக்குறாங்க. இவங்க நாலு பேருக்குமே என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம மோடி நினச்சாதான் நம்மளாம் நல்லா இருக்க முடியும், மோடியோட கடைக்கண் பார்வை பட்டு விடாதா, பாஜக அமித்ஷாவோட கடைக்கண் பார்வை பட்டு விடாதா, நான்கு பேரும் ஏங்கி தவிக்கிறார்கள். இந்த நாலு பேர் இப்போ ஒன்றும் இல்லை, இப்படி வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து மோடி வந்து ஓகே எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஓரமாக இருங்க, அண்ணாமலை வந்து இவங்கள்ட்ட சீட் ஷேரிங் பேசிக்குவார், நீங்கள் 20 இல்லை 25 கொடுத்துருங்க, 20 தினகரனுக்கு எவ்வளோ கொடுக்கணும், சசிகலாக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஓபிஎஸ் எவ்வளோ கொடுக்கணும், அண்ணாமலை முடிவு பண்ணுவார் அப்படின்னு ஒரு நிலை வந்தாலும் வரலாம். இதுதான் பாண்டிச்சேரியில் நடந்துச்சு. பாண்டிச்சேரியில் ஒரு காலத்தில் பிரதான கட்சியாக இருந்த அதிமுக இன்றைக்கி காண போயிடுச்சு, இன்றைக்கி 0 MLA, இன்றைக்கி கட்சிங்கிறது இல்லை. இதே ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டிலையும் ஒர்க் அவுட் ஆகலாம். அதே மாதிரியான நிலைப்பாடு எடுத்து பாஜக அதிகமான இடங்களில் நின்று இவங்க நாலு பேர் நாலு ஃபேக்ஷன் அடிக்கிறாங்க, அதனால் கொஞ்சம் பேர் ஒரு சின்னத்தில் நிற்பாங்க, சேவல் அனுப்பாங்க, இரட்டை புறாவில் நிற்பாங்க, மெழுகுவத்தில் நிற்பாங்கிற மாதிரி கதைகளும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, அதுவும் நடந்தாலும் நடக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.